வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் மிளகு கூட்டு. அதுக்கு தேவையானது ஒரு கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்ச காலிஃப்ளவர் தான் இப்படி குட்டி குட்டியா உதிர்த்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வேக வச்சிடணும், அப்பதான் நீங்க வந்து இப்படி உதிர்த்து எடுக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியா வரும். 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். கூட்டுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கடுகு உளுந்து அப்புறம் சோம்பு அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை வறுபட்டதும் வெங்காயத்தை சேர்த்துடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வதங்கணும். இந்த கூட்டுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியா அரிஞ்சு வச்சாதான் நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் அடுத்தடுத்து சேர்த்துடலாம். இது வந்து மிளகு கூட்டுனால மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் டேஸ்டியா இருக்கும். அதனாலதான் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை இல்லாம. இந்த மாதிரி மசாலா எல்லாம் பச்சை வாசனை இல்லாம நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் மிளகு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.